என்னப்பா இது ஸ்கூல் லீவ் விட்டு அன்னைக்கு பார்த்து மழை இப்படி பெஞ்சிருக்கு வெளியில் போய் விளையாட கூட முடியாது என்ன பண்ணுறதுனே தெரில வீட்டுக்குள்ளே இருக்கவும் போர் அடிக்குது என்னதான் பண்றது ஏய் டிராயிங் ஏதாச்சும் பண்ணலாமாப்பா அப்படி இல்லைன்னா கிராஃப்ட் ஐடியாஸ் ஏதாச்சும் பண்ணலாமா டீம் டீமா பிரிஞ்சு கூட பண்ணலாம் அது கூட ஜாலியா இருக்கும் என்கிட்ட ஒரு புது ஐடியா கூட இருக்கு அதை கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் என்ன சொல்றீங்கப்பா ஏ நம்ம முட்டையில டிராயிங் பண்ணலாம்ப்பா பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு பாக்குறதுக்கு டால் போல கியூட்டா இருக்கும் அப்படியே பண்ணிக்கலாம்டா ஓகேப்பா எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க கீழே தர ஈரமா இருக்கு இது போட்டுட்டு நம்ம எல்லாம் உட்கார்ந்துக்கலாம் இது கீழே விரிச்சுமே தர ஜில்லுன்னு தாண்டா இருக்கு மொத்தம் ஆறு முட்டை இருக்குப்பா நம்ம மூணு டீமா பிரிஞ்சுக்க போறோம் நான் டீஆன் டீஆனையும் டோராவையும் சேர்த்துக்கிறேன் மலர் எல்சா நீங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் ஆதுமி லக்ஷ்மி நீங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் ஓகேவாப்பா முட்டையை பத்திரமா வச்சுக்கோங்கப்பா எடுக்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லா எடுங்க இல்லைன்னா உடஞ்சிடும் ஒரு டீமுக்கு ரெண்டு முட்டை பார்த்து பெயிண்ட் பண்றப்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க சொல்லிட்டேன் ஆமா டோராவோ மூஞ்செல்லாம் அப்புறம் ஒழுங்கிடும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட மூணு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஸ்கெட்ச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர்ஸு அப்புறம் பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் இந்த மூணு செட் ஆஃப் கலர்ஸில் உங்களுக்கு யார் யாருக்கு எது எது வேணுமோ சூஸ் பண்ணி மேக்ஸிமம் கலர்ஸ் அதை வச்சு தான் அடிக்கணும் ஓகேவா எல்சா நாம எதை எடுக்கலாம் வாட்டர் கலர் எடுக்கலாமா இல்லை நெயில் பாலிஷ் எடுக்கலாமா நெயில் பாலிஷ்லாம் வச்சு அடிக்க முடியுமா மலர் நம்ம வாட்டர் கலர்ஸே எடுத்துக்கலாம்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாட்டர் கலர்ஸே எடுத்துக்கிறோம் அப்போ எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது நாங்கள் நெயில் பாலிஷ் தான் சூஸ் பண்ணி ஆகணும் சரி விடுங்க எதுல இருந்தாலும் சாதிச்சு காட்டிடுவோம் முதல்ல நீ கோழியோட நகத்தை பாத்திருக்கியா டோரா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்சா சீக்கிரமா வாட்டர் கலர் சைடு நம்ம ஃபர்ஸ்ட் கடகடன்னு முடிச்சுருவோம்ப்பா எல்சா நான் ஒரு முட்டை ட்ராயிங் பண்ணுறேன் நீ ஒரு முட்டையை எடுத்து ட்ராயிங் பண்ண அப்போ தான் சீக்கிரமாக முடியும் ஓகே மலர் நானும் பண்ணுறேன் நம்ம இப்போ மினியன் தான் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு நிறைய கலர்ஸ்லாம் தேவைப்படாது பிளாக் ப்ளூ எல்லோ இந்த மூணு கலர் தான்ப்பா தேவைப்படும் அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு கடகடன் பண்ணுவோம் சீக்கிரமாக பண்ணு எல்சா மினி மினியனுக்கு கண் பெருசாக தான் இருக்கும்ப்பா அதனால் ரெண்டு கண்ணையும் நல்லா பெருசாக போட்டுக்கலாம் என்ன பாருங்க பார்க்க பயமாக இருக்கா மினியனுக்கு அழகே அந்த கண்ணாடி தான் ஃபஸ்ட்டு கண்ணாடியே வரைஞ்சிப்போம் எல்சா நம்ம மினியன் வரைகிறோம் மற்ற ரெண்டு டீமு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே கலர்ஃபுல்லாக வரைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட தான் அழகாக போயிடுமே வெயிட் பண்ணி பாப்போம் மலர் நம்ம தான் கஷ்டப்பட்டு வரையாலும் ஹாரிஸ் ஏதாவது பெஸ்டா பண்றதுக்கு ஐடியா வச்சிருப்பான்பா ஆமா எல்சா அவன் என்ன பண்ணா என்ன நம்ம பண்றத பெஸ்டா பண்ணிடுவோம்பா எப்படி இங்க பாரு பாதி மினியன் வரையாச்சு இதுக்கே சூப்பரா இருக்கு நம்ம மீதியா அடிச்சா எப்படி இருக்கும் இப்ப ப்ளூ கலர பெயிண்ட் பண்ணிட்டா ஃபுல்லா வந்துருவாரு மினி எல்சா ஆக்னி என்ன பண்றாருன்னு பாத்தியா பாரு பாத்தே மலர் அவங்க ஸ்கெட்ச் வச்சு ஏதோ அடிச்சிட்டு இருக்காங்க

பிடிச்சி எப்படி அடிப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சரியா வா அத பாத்து பா எல்சா நீ மஸ்ட் கலரிங் பண்ணி அத எடுத்து வை ஏய் டோரா வாங்க பண்ணலாம் இங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து கோங்க நான் கேக்க கேக்க ஒன்னொன்னா எடுத்து கொடுங்க ஏ சரிமா ஏய் ஃபர்ஸ்ட் முட்டை இந்த மாதிரி அடிச்சலாம் பிரிச்சிட்டு ஒரு சைடு ஃபுல்லா வந்து レッド கலர் நெயில் பாலிஷ் அடிக்க போறோம் உங்களை என் டீம்ல வச்சதுக்கு பேசாம நான் சும்மாவே வந்திருக்கலாம் போல உதவி பண்றீங்களா இல்லையோ ஆனா உங்க தொல்லதான் பா தாங்க முடியல என்ன

ஐஸ் வரைற ஐஸ்க்கு ஏமே முடியலாம் வரைஞ்சிருவோம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நோஸ் வரைஞ்சிடலாம் எப்படி இருக்கு டோரா உனக்கு உன்னால பாத்து ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா பாரு டோரா தலையில இப்ப ஒரு பிளவரும் வச்சாச்சு அப்படியே உன்ன போலவே இல்ல ஸ்கெட்சை எடுத்த உடனே இதை வச்சு இவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி எல்லாரும் வந்து இதா பார்த்தாங்கப்பா ஆனா நம்ம தான்ப்பா பெஸ்டா பண்ண போறோம் ஒரு வழியா கிரீன் கலர் அடிச்சு முடிச்சாச்சுப்பா இதோட காம்பினேஷன் வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதுவே நம்ம ட்ரை பண்ணலாம் பாட்டியா லட்சுமி ஸ்கெட்ச்ல பண்ணாலும் எவ்வளவு ஃபினிஷிங்கா வந்திருக்குது சூப்பரா இருக்குல்ல இல்ல ஆமா அது நீ கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகா இருக்கு இதுல ரெண்டு ஐஸ் போட்டுட்டு நோஸ்லாம் போட்டோம்னா சூப்பரா ஆயிடுவோம் ஐஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல அது நீ ஹரிஷும் இது தான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான்ப்பா அவன் பண்ணினா லக்ஷ்மி நம்மளோட தான் அதை விட பெஸ்ட்டா சூப்பரா இருக்க போகுது பாரு இதுல பிளஷ் போட்டு விட்டுறலாமா லக்ஷ்மி இதுல போய் பிளஷ் போட்டு விட்டோம்னு வெச்சுக்கோ ஏன் வெக்கப் பண்ற போல அழகா இருக்கல இந்த அது நீ இந்த பூவையும் வச்சி விட்டுரு அவன் வச்சிருந்தா நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன்பா இங்க பா ராதி நீ இது நான் பண்ணனா கிட்டி நல்லா இருக்கா சூப்பரா फ्रेंड्स நம்ம எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்கோம்ல फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स உங்களுக்கு எந்த மாதிரி वीडियोस வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்க உடனே அப்லோட் பண்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணா மறந்துடாதீங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोसலாம் உடனே உடனே உங்களுக்கு வரும்